என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு பல மணி நேரமா என் மண்டைய கசைக்கு யோசிக்கும் போதுதான் இளநீர் பாயசம் செய்யலான்னு தோணுச்சு. சரி, அதே பண்ணிடுவோனி பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம இளநீர் வச்சு எப்பி நூடுல்ஸ் செய்திருக்கோம், அதை யாருமே பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னு நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் அவங்கள தக்காளி தாறுமாறாக வந்துச்சாரோம். இப்போ நம்ம அது செய்யறதுக்கான தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இளநி பாயசம் செய்யறதுக்கு இளநி முக்கியமாக தேவை. அதுக்கடுத்தது இது பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ் பழம், கிஸ்மிஸ் பருப்பு. இது வந்து நெய்யில் போட்டு லெஃப்ட்டு ரைட்னி காட்டி வச்சிருக்கு. அதுக்கடுத்து தேங்காய் பால், தேங்காய் பாலை கொஞ்சம் கட்டியாகவே எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி, இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு. இதெல்லாம் இருந்தாலே போதும், ஸ்டவ் கூட இல்லாமல் நம்ம இளநி பாயசம் செய்திடலாம். இப்போ வாங்க செய்முறைகளை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இதை வேறு லெவலில் வெட்டி எடுத்தாச்சு. இது அப்படியே இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இதை ரெண்டாக பிளந்து உள்ளே இருக்க தேங்காயை நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருந்தது ரெண்டாக பிளந்து உள்ள இருந்த தேங்காயெல்லாம் அப்படி சூப்பராக எடுத்து வச்சிட்டோம். இதை அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி ரொம்ப குட்டியாக சின்ன பீஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இளநி தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது தேங்காய் பால் எடுத்து உள்ள அப்படியே ஊற்றுங்க. அதுக்கடுத்தது இந்த ஏற்கனவே ஏலக்காய் இடித்து வச்சுருந்த அந்த பொடி எடுத்து உள்ள தேவையான அளவு அப்படியே போடுங்க. அந்த அண்டி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. அதுக்கடுத்தது வெள்ளைப்பாகு, இதை அப்படியே மேலாட்டில் அப்படி சல்லுன்னு ஊற்றுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த தேங்காவை பழந்து எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா, அதை அப்படியே உள்ளே கொடுத்துங்க. இதை அவ்வளோத்தையும் போட்டு லெஃப்ட் ரைட் நீ கிஞ்சி எடுத்தோ சுவையான இளநீர் பாயாசம் ரெடி. இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீட்லேயே பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. டாட்டா.